பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நான் பெரியார் திராவிடத்தினுடைய பொறுப்பாளராவேன். இப்பொழுது ஐயா இஸ்லாம் மதத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் பல விளக்கங்களை இங்கே அளித்துள்ளார்கள். அவருடைய விளக்கங்களை ஒப்புதல் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அறிவியல் என்று வரும்பொழுது இன்றைய தினகரன் நாளிதழிலே மதம் அழியுமா என்ற ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அதை நீங்கள் அனைவரும் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுள்தான் அனைத்தையும் இயக்குகின்றார் என்று ஐயா அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள். அப்படி கடவுள் இருந்து கொண்டு இயக்குனால் ஏன் தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, எளியவன், ஜாதியினால் இவன் உயர்ந்தவன், ஜாதியினால் இவன் தாழ்ந்தவன் என்ற நிலைப்பாடு இருக்கிறது? பணக்காரன் என்றும் ஏழை என்றும் ஒரு பக்கத்திலே குடிநீர் இல்லாமலும், ஒரு பக்கத்திலே அனைத்தும் இப்பொழுது ஜப்பானில் பார்த்தால் குடிநீர் இல்லாமல் அனைவரும் அங்கே அமெரிக்காவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருந்தால், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இந்த சமூகத்தில் ஏற்றதாழ்வுகளுடன் இந்த மக்களை படைக்க வேண்டும் என்று எனது கேள்வியை கேட்கின்றேன். பிறகு ஐயா அவர்களுடைய கூற்றுக்கு பிறகு தேவை என்றால் மறுபடியும் என்னுடைய கேள்விகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி, பலருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ள எதுக்கு ஏற்றதாழ்வு? எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாமே, நமக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் என்னத்துக்கு என்ற ஒரு கேள்வி இங்க முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு உரிய விடையும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி, இந்த கேள்வியினால கடவுள் இல்லேன்னு ஆவாது. இந்த கேள்வியினால ஏழை பணக்காரனெல்லாம் இருக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் இருக்காருன்னு வருமே தவிர, கடவுள் இருக்காரா என்பது அதுக்குரிய வாதங்களை கொண்டு நிலைநாட்டணும். இதையெல்லாம் கடவுள் செய்யறாருன்னு சொன்னா இது அவர் செஞ்சிருக்கிறார்னு சொல்லலாமே தவிர, இதுல இருந்து கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய அறிவியல், கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய லாஜிக், கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய வாதம் சொல்லணுமே தவிர, ஏன் ஏழை பணக்காரன் இருக்கிறான்னா, அப்ப ஏழையும் பணக்காரனும் உள்ள ஒரு உலகத்தை கடவுள் படைத்தான், அதை அவன் விரும்புறான் அப்படின்னு தான் அர்த்தம் வருமே தவிர, ஏழை பணக்காரன் இருக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? கடவுள் இருக்கிறான் என்பதை எப்படி நிரூபிக்கணும்? அவனுடைய படைப்புகளை, ஆற்றல்களை வச்சு நிரூபிக்கணும். இது ஒரு மேட்டராச்சா? இப்ப அந்த கேள்விக்கு வருவோம். ஏழை பணக்காரன் ஏன் கடவுள் படைச்சிருக்கிறான் என்று கேட்டால், அவன் கடவுளா இருக்கிறதுனால அப்படி படைச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு பில் கேட்ஸ் மாதிரி பெரிய மில்லினியரா இருக்கிறோம் வைங்க, எல்லாரும் பல கோடிக்கு அதிபதி. இங்க வந்திருக்கிற அனைவருமே யாரு? பல 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 ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு அதிபதியா இருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது, உலகம் அழிந்து விடும். இப்ப நான் ஒரு பெரிய பல பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கான்னு வைங்களேன், என் வீட்டு வயல்ல ஒரு விவசாயம் பண்ணணும், உங்களை வந்து கூப்பிடுவேன், அட நானும் பல கோடிக்கு அதிபதி, நான் ஏன் உன் வீட்டுக்கு வர்றேன்? நீங்க என்ன கூப்பிடுவீங்க? நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? நானும் பல கோடி, நீனும் பல கோடி அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும்? நான் தான் கலப்பைய பிடிக்கணும். கதிர இருக்கிறதுக்கு நான் போய் கூப்பிடுவேனா? அவன் என்ன செய்வான்? கதிர இருக்கவா, நானும் எனக்கும் உன்னை மாதிரி பல கோடி, நீனும் என்னை மாதிரி பல கோடி, ரெண்டு பேரும் பிச்சைக்கார போய் போடான்னு இல்லையா? அப்படி போய்விடும். இப்ப எனக்கு ஒரு சட்டை வேண்டி இருக்குன்னா என்ன செய்யணும்? இந்த சட்டை எனக்கு தேவை இருக்கிறது, எல்லாரும் பல கோடிக்கு அதிபதி, கற்பனை அப்படி ஒரு உலகம். அந்த உலகம் எப்படி இருக்கிறது? எல்லாரும் பல கோடிய அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல எனக்கு ஒரு சட்டை வேண்டும் என்றால், நானாக பருத்தி மரத்தை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். நானா பருத்திக்கு தண்ணி ஊத்த வேண்டும். நானா அந்த மரத்தை வளர்க்க வேண்டும். அது பஞ்சு வரும்பொழுது நானா அந்த பஞ்சை எடுத்துக்கிட்டு வர வேண்டும். நானா தான் நூல் நுறுக்க வேண்டும். நானா தான் அதை துணியாக என்ன செய்யணும்? நெய்ய வேண்டும். நானா தான் அப்புறமேல வெட்டி தைக்க வேண்டும். தைக்கிறக்குரிய மிஷினை நானா தான் ரெடி பண்ணிங்க. எல்லாம் கோடி சொன்ன அவன் ஏன் வரப்போறான்? தண்ணி ஊத்த வருவானா? நூல் நூக்கு வருவானா? தறி ஓட்ட வருவானா? தைக்கிறதுக்கு வருவானா? வெட்டுறதுக்கு வருவானா? இப்படி இருந்தா நான் சட்டை கூட ஏழுமா?
நான் பல கோடிகளை வச்சிருக்கலாம், நான் நிர்வாணமா தான் தெரியணும், இந்த சட்டையை நான் போட இயலாது. அப்ப என்ன செய்யணும்? உலகம் இயங்கணும்னா, உலகம் ஒழுங்கா இயங்கணும் என்றால் கடவுள் என்ன பாக்குறாரு, இந்த உலகம் அறிவாளியா இருக்கிறதுனால, கடவுள் ஒரு ஜீனியஸா இருக்கிற காரணத்தினால படைச்சவருக்கு அறிவு இருக்குமா இல்ல அவர் நினைக்கிறாரு. அது பாட்டுக்கு இந்த உலகம் இயங்குவதற்காக வேண்டி ஒவ்வொருத்தையும் பத்து பத்து விதமான ஒரு குறைகளை வைக்கிறார். 90 ஒரு கணக்கு இல்ல, புரிந்து கொள்வதற்காக ஒரு 90% நிறைய வைத்து விட்டு ஒரு 10% குறைய வைக்கிறார். அந்த குறை இருக்கும்போது என்னவாகும், அந்த குறையை நிவர்த்தி பண்ண வேற ஒருத்தன் தயவு எனக்கு தேவைப்படும், அவனுடைய குறைக்கு நான் தேவைப்படுவேன். ஒத்தனுக்கு ஒருத்தன் தேவைப்படுறோம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் உலகம் இயங்க முடியும். எல்லாரையும் ஏழையா படைச்சாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாரையும் பணக்காரன படைச்சாலும் உலகம் அழிஞ்சிடும். இப்ப எனக்கு நோய் இருக்கிறது, நோய் இருக்கிறது என்றால், நமக்கு பல பேருக்கு நோய் இருக்கிறது என்றால், இந்த நோய் நமக்கு துன்பமா இருக்கலாம். இந்த நோய் 2% மக்களுக்கு சோறு போடுது. இந்த நோய் இருக்கிறதுனாலதான் டாக்டர் சாப்பிடுறான், கம்பவுண்டர் சாப்பிடுறான், மருந்து கம்பெனிக்காரன் தான் சாப்பிடுறான், அதனுடைய துணை சாதனம் தயாரிக்கிறான, அவனுக்கு எல்லாம் வண்டி ஓடுறதுக்கு என்னவா இருக்கிறது, நமக்கு வரக்கூடிய தலைவலி காய்ச்ச வயிற்று வலின்னு வந்தாதான் அவன் சோறு திங்க முடியும். ஒருத்தருக்கு நோய் வரலன்னு வைங்க, டாக்டர் பூரா பட்டினி செத்துருவான், 2% போயிருவானா, இப்படி ஒவ்வொன்னா போயிருவாங்க, ஒவ்வொருத்தனா காலியாயிருவான். அதே மாதிரி ஒவ்வொரு விதமான குறைபாடுகளையும் சரி செய்வதற்காக வேண்டி ஒருத்தன் இறங்குகிறான். அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் தான் உலகம் சீரா இயங்கும். அதுக்காண்டி நான் கேட்கிறேன், எந்த மனுஷனுக்கு சில குறைகள் இருப்பதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, காசை மட்டும் நினைக்கிறாங்க. ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பணக்காரங்கும் போது அவனுக்கு மட்டும் கம்மி, இவனுக்கு மட்டும் கூட, இது அநீதி இல்லையாண்டு, அநீதியே கிடையாது. ஏன் அநீதி கிடையாதுங்கிறோம், காசை வச்சு மட்டும் நீங்க பாக்குறீங்க, காசு மட்டும் தான் பாக்கியமா, கண்ணு பாக்கியம் இல்லையா, காது பாக்கியம் இல்லையா, காசை கொடுத்து கண்ணை கூடாக்கி விட்டான ஒருத்தனுக்கு, ஒருத்தனுக்கு காசை கொடுத்துருக்கான் பிள்ளைய கொடுக்கலையே, ஒருத்தனுக்கு காசை கொடுத்துருக்கான் அவனுக்கு சோறு திங்க முடியாத, டாக்டர் வந்து கேழ்வரகு ரொட்டியை தின்னுருவானே. இப்ப நான் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பேன், எனக்கு ஒரு பணக்கார வியாதியை கொடுத்துருவான் கடவுள், என் வீட்டில் உள்ள வேலைக்காரன்லாம் பிரியாணி சாப்பிடுவான், நான் வந்து என்ன செய்வேன், எச்சு ஊரும் சாப்பிட முடியாது, என்ன செய்வார் டாக்டர், பிரியாணி திங்காத, இறைச்சி திங்காத, தக்காளி திங்காத, தேங்காய் திங்காத, மாங்காய் திங்காதுன்றவாரு. நான் என்னத்து படி திங்கிறது, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் திங்கிறத பார்த்து நொந்து போறேன, அப்ப என்ன பணத்தை மட்டும் பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ஏழை காசு இல்லாதவன் சட்டி சோறு சாப்பிடுறானே அது உனக்கு பாக்கியம் தானே, நான் காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டி சாப்பிட முடியலையே, அப்ப என்ன வழங்குற, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், காசுதான் உலகத்துல பாக்கியம் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஏன் கூட இவனுக்கு ஏன் கூட அப்படி பார்க்க கூடாது. காசுல கூட இருக்கிறவன் போய் கேளுங்க, குறைய இல்லையாண்டவன் அவன் நொந்து நூலாகக்கூடிய 10 crore அவன் இருக்குது. எந்த கோடி மன்மோகன் சிங் கவலை இல்லையா, நாட்டுக்கு பிரதமர் தான், ஒபாமா நிம்மதியா தூங்க முடியுமா, இன்னைக்கு 7 சுரங்கத்துக்குள்ள படுத்தா ஒரு தூக்கமே வரும். அப்ப ஒபாமாவுக்கு பெரிய உலக சட்டாம்பல பதவி கிடைச்சதுனால அவன் நிம்மதியா இருக்க சொல்ல முடியுமா? அப்ப எவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு 75 or 80 நல்லது இருந்தா 25 or 10 குறை இருக்கும், குறை இல்லாட்டி மனசுனே கிடையாது. அப்ப எல்லாத்துக்கும் தான் கடவுள் சீரா வச்சிருக்கிறாரு, ஒருத்தனுக்கு குறைச்சு ஒருத்தனுக்கு கூட்டல, வகையை பிரிக்கிறாரு, ஒருத்தனுக்கு பணத்துல குறை, ஒருத்தனுக்கு ஆரோக்கியத்துல குறை, ஒருத்தனுக்கு புள்ள குட்டியல குறை, ஒருத்தனுக்கு வந்து கொடுத்த புள்ள குட்டிகளை தருதலை ஆக்கி குறை, ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாலேயே குறை, ஒருத்தனுக்கு ஒருத்தி புருஷனாலேயே குறை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைகளோடு நிறைகளும் இருக்கிறது. எல்லாமே குறையாகவும் மனிதன் படைக்கப்படவில்லை. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, இந்த உலகம் சீரா இயங்கணும் என்றால் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு வேணும் இருக்கணும். எவன் தயவு எனக்கு தேவையில்லைன்னா நானும் செத்து போய் நீங்களும் செத்து போயிருவீங்க. அப்ப ஒருத்தர் தயவு அடுத்தவருக்கு தேவைன்னு இருந்தா தான் உலகம் இயங்கும். இதுதான் காரணமே தவிர இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்னையும் பார்க்க வேண்டும். இது ஒரு லாஜிக்காக இது தப்பு ஒண்ணும் கிடையாது, நம்ம பார்வையில பார்க்கணும், கடவுளுடைய பார்வை வேற. இன்னொன்னையும் நீங்க பார்க்கணும், இந்த உலகத்துல இஸ்லாத்தின் பார்வையில் இருந்து நாங்கள் சொல்ற பதில், இப்ப சொன்னதெல்லாம் லாஜிக்கா சொன்னோம், இஸ்லாத்துக்குள்ள இருந்து இதுக்கு ஒரு பதில் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்கிற இந்த உலகம் இருக்குது இல்லையா, இது ஒரு சோதனை களம், இது ஒரு பரீட்சை கூடம். இந்த பரீட்சை கூடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை, ஒருவனுக்கு ஏழ்மைங்கிற பரீட்சை, ஒருத்தனுக்கு வாழ்க்கை துணை இல்லைங்கிற பரீட்சை, ஒருத்தனுக்கு புள்ள இல்லைங்கிற பரீட்சை, ஒருத்தனுக்கு கோடி கோடியா பணத்தை கொடுத்து பரீட்சை. எப்படி நடக்கிறான், இவனுக்கு பிள்ளை இல்லை இவன் இதை எப்படி எதிர்கொள்றான், இவனுக்கு பணம் இல்ல இவன் எதிர்கொள்றான், இவனுக்கு பணம் ஜாஸ்தியா இருக்கிறது எப்படி எதிர்கொள்றான்,
என்று இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரீட்சை கூடும். இதுல வந்து சில துன்பங்கள் வறுமையானால் அதை நேர்மையாகவும் நியாயமாகவும் எதிர்கொண்டால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கை படி உள்ளது, முதல் சொன்னது லாஜிக்கா உள்ளது. இஸ்லாமிய நம்பிக்கை படி எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் எல்லோரையும் திரும்ப உயிராக்குவார். முதல் மனிதரில் இருந்து உலகம் அழிக்கும் போது உள்ள அத்தனை பேரையும் கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார். எழுப்பும் போது இந்த உலகத்தில் வாழும் போது எவன் கெட்டவனா இருந்தானோ, பரீட்சையில ஒழுங்கா எழுதலையோ, அவனை எல்லாம் தண்டிப்பார். எவன் நல்லவனா இருந்தானோ அவனுக்கெல்லாம் என்ன செய்வாரு, பரிசு கொடுப்பார். இது நாங்க நம்புறோம். அதனால இந்த உலகத்தில் எங்களுக்கு கடவுள் வறுமையா வச்சா கூட வேணாம், நம்ம வறுமையை நேர்மையா இருப்போம். வறுமைக்கு அவனு கலப்படம் பண்ண வேணாம், வறுமைக்கு அவனு திருட வேணாம், வறுமைக்கு அவனு மோசடி செய்ய வேணாம், கடவுள் அதுக்கு பரிசு தருவார் அப்படின்னு நம்பும் பொழுது எங்களுக்கு இன்னொரு உலகத்தில் பரிசு கிடைக்குதுங்கிறது மறுமை நம்பிக்கை அடிப்படையில் இஸ்லாம்ங்கிற வகையில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடை. ஒன்னு லாஜிக்காவும் சொல்லியாச்சு. எங்க நம்பிக்கையை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்தில் நான் எப்படி வாழ்றேன், சிலருக்கு பணத்தை கொடுத்தாலும் நாசமா போயிடுறான், சில பேருக்கு வறுமையை கொடுத்தாலும் நாசமா போயிடுறான், பணம் கொடுத்து அவளை அட்டகாசம் பண்றான், ஏழையா இருக்க திருடுன்னு கேளுங்க, ஏண்டா திருடுன்னு ஏழைய காரணம் காட்டுவான். ஏண்டா திருடுன்னு கேட்டா தோத்துக்கு வழி இல்லம்மா, ஏண்டா இந்த மாதிரி ஆட்டம் போடுறேன்னு கேட்டா பணத்தை எப்படி என்ஜாய் பண்ணணுமா இல்லையாமா அவன். அப்ப இந்த பணத்தை கொடுக்கறதும் பரிச்சையா தான் இருக்கிறது, பணத்தை எடுக்கிறதும் பரிச்சையா தான் இருக்கிறது, ரெண்டுலையும் எப்படி நடக்கிற, அதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. அந்த அடிப்படையில் எங்க நம்பிக்கையும் இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு வந்து கூடுதல் வழக்கு அந்த தீக்கா விவாதம் கொடுத்துறீங்களா, அவங்களுக்கு ஒண்ணு கொடுங்க. உங்க உங்க சகாக்களோட ஒரு விவாதம் நடந்திருக்குது, நீங்க அதை கொஞ்சம் கேளுங்க, அந்த சீதி 90 லாஸ்ட், அதுல உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடைக்கும்.